ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு கூட்டுறவுத்துறையிலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th 12th ஐடி டிப்ளமோ எனி டிகிரி, அதே மாதிரி ஐடிஐ இருந்தாலும் சரி டிப்ளமோ இருந்தாலும் சரி எனி டிசிப்ளினில் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலான்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க நிரந்தர அரசு வேலை தான். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்த ஒரு கான்ட்ராக்டோ டெம்பரவரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிடையாது. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 26,200 ரூபாயிலேருந்து உங்களுக்கான சம்பளம் வழங்குறதாகவும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சான்ஸ் இனி எப்போ கிடைக்கணும் தெரியாது. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 29 பிப்ரவரி 2024, இந்த மாத கடைசி தான் லாஸ்ட் டேட். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா வர அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அனைத்து மாவட்டத்துலேயும் சரி, அதாவது 38 மாவட்ட மக்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மகளிர் பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது இந்த இடத்துல எதுவும் நீங்கள் எதுவும் ஃபில் பண்ணாதீங்க. இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. மறக்காமல் உங்கள் சிக்னேச்சரையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மறக்காமல் உங்களுக்கு என்ன போஸ்டிங்கை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கிறது மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய பெயர் அதை கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணணும். பிளாக் லெட்டர்ஸில் தான் மென்ஷன் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மற்றும் ஏஜ், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். அண்டு போட்டுட்டு உங்களுடைய ஏஜ் 12/1/2024 கால்குலேட் பண்ணி உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது பார்த்திங்கன்னா ஓபிசி கேட்டகிரி எஸ்சி எஸ்டி கேட்டகிரினா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அந்த கேட்டகிரி அப்படின்னா ஆம் எஸ் நோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பாலினம், ஆண் பெண் மற்றும் திருநங்கைகள் யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது உங்களுடைய அப்பா இல்லை கணவர் இல்லை பாதுகாவலர் பெயர், எந்த பேரை மென்ஷன் பண்ண நினைக்கிறீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பெர்மனண்ட் அட்ரஸ், நிரந்தர முகவரி, டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டெம்பரவரி அட்ரஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இருக்க ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். பெர்மனண்ட் அட்ரஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ் ரெண்டு ஒன்றுனா ஒரே அட்ரஸை ரெண்டு இதுலேயும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தொடர்பு எண், அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடி. இந்த இடத்துல என்ன படிச்சிருக்கீங்க, 10th அதுக்கு மேலே ஐடிஐ படிச்சிருந்தாலும் சரி 12th படிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம், என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல மீடியம் ஆஃப் ஸ்டடி, என்ன மீடியத்தில் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அப்ளிகண்ட்டோட சொந்த ஊர் எது, சொந்த நகரம் மற்றும் கிராமம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சிட்டிசன்ஷிப், குடியுரிமை, இந்திய நேஷனாலிட்டி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், இந்தியனுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஏதாவது முன் அனுபவம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதில் எஸ்ஆர் நோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முன்னுரிமை கோருபவரா, அதாவது யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை, முன்னாள் இராணுவத்தினர், கலப்பு திருமணம் செஞ்சவங்க, இது இல்லாமல் வேறு ஏதாவது முன்னுரிமை கோர்றவங்க அவங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. எஸ்னா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள், நோனா நோன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து உங்களோட ரிலீஜியன், நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே எந்த கம்யூனிட்டி, ஜென்ரலாக ஓபிசியா எஸ்சியா எஸ்டியா, இடபிள்யூஸ்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன். இந்த இடத்துல கேஸ்ட், உங்களுடைய இன உட்பிரிவு என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல எம்ப்ளாயி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இஃப் அவைலபிள் இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. கீழே டிக்ளரேஷனை படித்து பார்த்துக்கோங்க. பிளேஸ் மற்றும் டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல அப்ளிகன் சிக்னேச்சர் கீழே, அதுக்கு கீழேயே வந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு ஃபுல்லாக இங்கேயே கொடுத்துருக்காங்க. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழேயே இங்கே இருக்குது, ஓகேங்களா. 10th 12th யூஜி பிஜி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, 10th 10th மட்டும் வைங்க, 12th 10th 12th வைங்க,
கிராஜுவேட்னா 10th 12th கிராஜுவேட்டோடத வச்சுக்கோங்க. ஐடிஐ அப்படின்னா 10th ஐடிஐ அந்த மாதிரி எதுனா வைக்கணுமோ வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு வைக்கணும், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கார்டு வைக்கணும், இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் வைங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா வைங்க, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு தகவலையும் பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு விதமான பதவிகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ் பர்சன், ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது சூப்பர்வைசர், ஓகேங்களா. அலுவலக உதவியாளருக்கு 12 காலியிடங்களும், சேல்ஸ் பர்சனுக்கு 22 காலியிடங்களும், சூப்பர்வைசருக்கு 14 காலியிடங்கள்னு நிரந்தர அரசு வேலையை அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 10th ஐடிஐ 12th பாஸ், இந்த மூணு கேட்டகரியுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த குரூப் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. 10th படிச்சிருந்தாலும் சரி, ஐடிஐ படிச்சிருந்தாலும் சரி, 12th படிச்சிருந்தாலும் சரி. சேல்ஸ் பர்சனாக நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஐடிஐ படிச்சிருந்தாலும் சரி, எனி டிப்ளமோ படிச்சிருப்பாங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது சூப்பர்வைசர், இதுக்கு எனி டிகிரி படிச்சிருக்கோங்க யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளர்னா 20,200 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் பர்சன் மற்றும் சூப்பர்வைசர்னா 20,200 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க முழுக்க ஆட்களை ரிட்டன் எக்ஸாமினேஷன் மற்றும் பர்சனல் இன்டர்வியூ, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க, அதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிப்பாங்க, அது முடித்ததுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. இது மூணும் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கான வேலைவாய்ப்பை வழங்கிடுவாங்க, நிரந்தர அரசு வேலை. இந்த வேலைவாய்ப்புக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 29 February 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்கு மேலே போச்சுன்னா எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், அது வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போங்க, நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணுங்கிறது ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதே அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இது கூட நீங்கள் வச்சு அனுப்ப வேண்டிய முகவரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர், சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், டவுன்ஹால் கேம்பஸ் நியர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வெல்லூர், 632004. அப்போ அந்த மாவட்டம் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமான்னு ஒரு டவுட் வரும், அப்படிலாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் யூஆர்இடபிள்யூஎஸ், அதாவது ஜென்ரல் கேட்டகரி அன்ரிசர்வ் கேட்டகரி எக்கனாமி வீக்க செக்ஷன் 21-30, ஓகேங்களா. எஸ்சி எஸ்டினா 21-35, ஓபிசி கேட்டகரினா 21-33 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம், அஃபிஷியல் வெப்சைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், நம்ம வெப்சைட்டில் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க, உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.